அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ அவதாரின் இனிய வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான மூலிகை, மூலிகையின் மகாராணி துளசி. துளசியின் மகத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். தெய்வீக தன்மை கொண்ட செடியாக வீடுகளில் துளசி வளர்க்கப்பட்டு பூஜிக்கப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். அதே போல துளசி மணிமாலையை அணியும் பழக்கத்தை நம்முள் பலரும் பின்பற்றி வருவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆன்மீகத்தில் எடுத்துக்கொண்டால் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக கோயிலில் அர்ச்சிக்கப்படுவதாக அதிக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை என்றால் அது துளசி. இதுபோல் ஆன்மீக வழிபாட்டுக்கான செடி மட்டுமே துளசி என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆனால் அதில் ஆச்சரியப்படத்தக்க பல மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய அசாதாரண சூழ்நிலையில் அனைவருக்கும் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருகின்றது. இந்த துளசியின் மகத்துவத்தை தெரிந்தால் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று அறியப்படும். துளசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வெண்துளசி, கருந்துளசி என ரெண்டு வகை இருக்குது. இந்த கருந்துளசியை வந்து கிருஷ்ண துளசி என்றும் கூறுவாங்க. காட்டு பகுதிகளில் வந்து இதை தவிர இன்னும் பல வகையான துளசி செடிகள் உள்ளன. உலகமெங்கும் துளசி செடிகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் வளரும் துளசி வகைகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதில் கிருஷ்ண துளசி, ராம துளசி, பபி துளசி, துர்த்ரிகா துளசி, யுகாஸ்மியா துளசி இப்படின்னு பல வகைப்பட்ட துளசிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துளசி செடிகளுக்கும் ஒவ்வொரு வகையான அற்புத குணங்களும் உண்டு. கிருஷ்ண துளசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்டை நோய்கள், ஆஸ்துமா, இருமல், காய்ச்சல் மற்றும் சருமம் சார்ந்த நோய்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இதுவே ராம துளசி என்று எடுத்துக்கொண்டால் குஷ்ட நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணியாக கருதப்படுகிறது. இதில் அதிக நறுமணம் உடையது. இது இந்தியாவில் மட்டும் இல்லாம வங்காளம், சீனா, பிரேசில் போன்ற பல இடங்களிலும் காணப்படுகிறது. பவி துளசி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சமையலில் வட இந்தியாவில் மிகவும் விரும்பி சுவையை ஏற்றக்கூடிய ஒரு நறுமணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய துளசி தான் பபி துளசி. துர்த்ரிகா துளசி சளி மற்றும் தொண்டை வறட்சிக்கு நிவாரணியாக இருக்கிறது. இது சதைகள் மற்றும் எலும்புகளில் ஏற்படும் அலர்ச்சியை குறைக்க உதவுவதால் இந்த துளசி வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வாத நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்கி கொண்டு வருகிறது. இந்த வகை துளசி வேற எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேபாளம், வங்காளம், நம் இந்தியாவில் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி துளசி, துர்த்ரிகா துளசியை வந்து நம்ம பார்க்கலாம். துகாஸ்மியா துளசி இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தொண்டை கோளாறுகள், குஷ்ட நோய்களுக்கு இந்த துளசி வந்து பயன்பட்டு வருகின்றது. மிகவும் அற்புதமான ஒரு மூலிகை இது. முக்கியமாக வட இந்தியாவில் இந்த துகாஸ்மியா துளசியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த துளசி வந்து உடல்ல உள்ள எலும்புகளுக்கு மிகவும் வலுச்சேர்க்கக்கூடிய ஒரு பொருட்களாக இது அமையப்பட்டிருக்குது. சரி, இத்தனை வகை துளசி இருக்குது, இதனால் பயன் என்ன, இது எப்படி வந்து நம்ம சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு 5 துளசி இலைகளை தினமும் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னாக்கா பல நோய்கள் அண்டாமல் நமக்கு எதிர்ப்பு சக்தியை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த துளசி. ஏன் இந்த மாதிரி ஒரு மூலிகை தன்மை அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா துளசியில இருக்கிற அசிட்டிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல உள்ள கற்களை கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது. இது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் பெருசாக இந்த துளசி வந்து பயன்படுகிறது. இதை விட ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகளோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது அதனுடைய பலன்கள் வந்து இன்னும் கூடும். என்னன்னு பாத்தீங்கன்னா திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை தான் நம்ம திரிகடுகுன்னு சொல்றோம். ஒரு பிடி துளசியை வந்து இந்த திரிகடுகோடு சேர்த்து கஷாயமா சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னாக்கா உடல்ல இருக்கிற சளி, இருமலை கட்டுப்படுத்தும். அதோடு உடல் சோர்வா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாம இந்த துளசி வேற எது பயன்படுத்தப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா சுவாச கோளாறு, முக்கியமா சுவாச கோளாறு, யாருக்காவது ஆஸ்துமா இருக்குதுன்னா இந்த துளசி வந்து மிகப்பெரிய ஒரு நிவாரணியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசியோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அதை அப்படியே வெறும் வாயில போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஜீரண சக்தி குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த ஜீரண சக்திங்கிறது அதிகரிக்கும். இந்த அளவு கிராம்புத்தூள், அதனோட பச்சை கற்பூரம், உப்பு கலந்து துளசியையும் அதுல வந்து கலந்து பல்லு வலி இருக்குது, ஈர் வலி இருக்குது அப்படிங்கிறவங்க
அதை வச்சோம்னா உடனடியாக ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த துளசி. துளசி வந்து சுவாசத்தை புத்துணர்வு கொடுப்பதோடு வாயில துர்நாற்றம் சில பேருக்கு ரொம்ப மோசமா இருக்கும், அந்த துர்நாற்றத்தை போக்குவதற்கும் இந்த துளசி வந்து மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்குது. தர்மத்துல உண்டாகும் படை நோயை அகற்றுவதற்கு இது ஒரு சிறப்பான ஒரு மருந்து. அது எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, துளசி சாறு எடுத்து அதுல வெற்றிலை சாறை வந்து சம அளவுல சேர்த்து படை நோய் எங்க இருக்குதோ அதுல எல்லாம் வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மிக விரைவில் அது குணமடையும். துளசி இலையை வந்து கசக்கி அதை உடலில் தடவினோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சம்மர் சீசன்ல துளசி இலைய வந்து கசக்கி அதை வந்து நம்ம உடம்புல தடவிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளிடம் நெருங்கவே நெருங்காது, இது உண்மை. அது மட்டும் இல்லாம முக்கியமா பார்க்க வேண்டியது விஷ ஜந்துக்கள். தேள் கடிக்கு இது ஒரு மிகப்பெரிய நிவாரணியா விளங்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேள் கடிச்ச உடனே இந்த துளசியை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து மென்று சாப்பிடுவதோடு எந்த இடத்துல தேள் கடிச்சதோ அந்த இடத்துல இந்த துளசி அப்படியே கசக்கி தடவி விட்டோம் அப்படின்னா உடனடியாக நிவாரணம் கொடுத்து அந்த வழியிலிருந்து நம்மளை வந்து காக்குது. நன்மைகள் இந்த மூலிகை ராணியான துளசிக்கு இருக்குது. மற்றொரு பதிவில் இதனுடைய மற்ற மகத்துவத்தை காண்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஆஸ்ட்ரோ அவதாரின் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுக்கு உடனடியாக அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.